ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஆராமலே. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கேம்ப் கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு டீமாக போயிட்டு கேம்ப் கண்டக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதனுடைய ஒரு வீடியோ தான் இது. அது என்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து ஒரு 200-250 மெம்பர்ஸ் இருந்தாங்க. நம்ம வந்து போயிட்டு ஒரு டீமாக போயிட்டு கேம்ப் கண்டக்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறது ஃபுல்லாக அதுதான். மார்னிங் நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அங்கே போயிட்டு கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது, கேம்ப் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் ஃபுல்லாக எல்லா செஷன் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் 7 AM நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். இந்த ஆடியோ வந்து மைக் இல்லாமல் பேசுனதுனால நான் அதை வந்து மியூட் பண்ணிட்டேன். நாங்கள் திண்டிவனம் வழியாக போனோம், பிகாஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து இதுதான் வந்து ஈஸியான அக்சசிபிள் வே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் திண்டிவனம் வழியாக சென்னை போனோம். ஃபர்ஸ்ட் டோல் தாண்டிட்டோம். ஆல்ரெடி வந்து டைம் வந்து ஒரு 8:45-9 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்காக ஐஸ்வர்ய பவன் சொல்லிட்டு ஒரு திண்டிவனத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான ஒரு வ்ளாகும் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நமக்கு டைனிங் டேபிளே வந்து இண்டக்ஷனோட கொடுத்துருந்தாங்க. ஸோ சாம்பார் குருமா எல்லாம் நம்ம சூடாக நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால் இதை பற்றி நான் வந்து ஒரு வ்ளாகே போட்டிருந்தேன். ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ நீங்கள் திண்டிவனத்தில் இருக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த ஒரு 30-40 minutes நாங்கள் போயிட்டோம். ஸோ சிப்காட்குள்ளே என்டர் ஆகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு அதுலேருந்து ஒரு 1 hour நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ கரெக்டாக 10:30 இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய டீமை வந்து நான் வந்து ஹெல்த் கேம்ப் தேவையான எல்லா செட்டிங்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத. அண்ட் தென் என்னோடய ஸ்டாஃப்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட், பிளட் குரூப்பிங், ஹீமோக்ளோபின் எல்லா டெஸ்ட்டும் அவங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மீன்வைல் வந்து நாங்கள் வந்து விஷன், அதாவது ஐ செக் பண்ணோம். அண்ட் தென் ஹியரிங் செக் பண்ணோம். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே எனக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் 3:00 தான் நாங்கள் லஞ்சுக்கே போனோமே. அண்டு லஞ்ச் முடிஞ்சோடனே ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தேன். நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் பண்ணுறதுனால ஒரு ஆக்குபேஷன், அதாவது வேலை சார்ந்த ஆபத்துகள் பற்றின ஒரு விழிப்புணர்வு மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். அண்ட் அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது, அதை கேட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கேம்ப் அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 5:45 ஆகிடுச்சு. பட் லாஸ்ட்டாக சம் 2-3 பேஷண்ட்ஸ் இன்னும் போயிட்டுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சில கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க நாங்கள் பண்ணி கொடுத்ததுக்காக. ஸோ கரெக்டாக 6:30 நாங்கள் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நமக்கு தெரியும் சென்னையில் வந்து 6:30 ஈவினிங் நம்ம கிளம்பணும்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ எங்களை காரால் நகரவே முடியல ஒரு ஸ்டேஜில். ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு பார்க்க முடியும் எவ்வளோ கார்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு. தென் நாங்கள் டின்னர் போயிட்டோம் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ஒரு தாபா போயிருந்தோம். அண்ட் இதை பற்றின ரிவ்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிக்காக நாங்கள் எங்கள் டீம் ஃபுல்லாக போனதுனால நாங்கள் ஒரு 4 members சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சாப்பிட்டு ஒரு 1/2 hour நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. வீடு ரீச் ஆகும்போது ஒரு 11:00 அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டூ சப்போர்ட் அஸ். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் செஷனில் நீங்கள் தைரியமாக நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ.